சென்னை ஆர்கே நகரில் கிடங்கு ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்ட ரேஷன் அரிசியை அரைத்து அதில் கலர் பொடிகள் கலந்து போலி கலர் கோலமாக தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த ஒருவன் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மற்றொருவன் தப்பியோடியுள்ளார். இது குறித்த விவரங்களை இந்த செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு வணக்கம், மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. சென்னை ஆர்கே நகர் தண்டையார்பேட்டை கருமாரியம்மன் நகர் பகுதியில் ரேஷன் அரிசியை கடத்தி மூட்டை மூட்டையாக குடோனில் பதுக்கி வைத்து மாவு மிஷினில் மாவு அரைத்து அரிசி மாவுடன் ரசாயனம் கலந்து போலி மஞ்சள் குங்குமம் விற்பனை செய்வதாக உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அதிகாரிகள் சோதனை செய்ய முற்பட்ட போது அதிகாரிகளை பார்த்ததும் ஊழியர்கள் தப்பி ஓடியுள்ளனர். இதனையடுத்து மூன்று குடோன்களை சோதனை செய்த போது ரேஷன் கடைகளில் விற்பனை செய்யப்படும் பச்சரிசி புழுங்கலரிசி மூட்டைகளை மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து அடுக்கி வைத்து பின்னர் அரவை இயந்திரம் மூலம் அரைத்து அதில் ரசாயன கலர் பொடிகளை கலந்து குங்குமம் மஞ்சள் மற்றும் கோலமாவு கலர் பாக்கெட் போன்றவற்றை செய்து விற்பனை செய்து வந்திருந்தது தெரிய வருகிறது. சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் கிராம பகுதிகளில் சிறு சிறு கடைகளில் முதல் பெருக்கடைகள் வரை நாட்டு மருந்து கடைகள் வரை கலர் கலராக குங்குமம் மற்றும் கோலமாவு விற்பனை செய்யப்படுகிறது. இவற்றை பயன்படுத்துவதன் மூலம் சரும நோய்கள் ஏற்படும் எனவும் ஒரு புறம் கூறப்படுகிறது. இதனையடுத்து ஆய்வகத்திற்கு கைப்பற்றப்பட்ட அந்த பொருட்கள் அனுப்பப்பட்டு எந்த வகையான ரசாயன பவுடர்கள் கலக்கப்படுகிறது என்பது குறித்து விசாரணை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அங்கிருந்த ஊழியர்கள் தப்பி ஓடும்போது ஒரு செல்போனையும் தவறிவித்து இருக்கின்றனர். அதிகாரிகள் அவற்றையும் பறிமுதல் செய்திருக்கின்றனர். சுமார் 7 டன் அளவில் இருக்கக்கூடிய அளவிற்கு அரிசியையும் இந்த போலி கோலமாவு ரசாயனம் கலந்த மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கின்றனர். பிரியங்கா. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.